பிரைஸ் லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே ஜெபம் டிவி மூலியமாக உங்களுடன் சந்திப்பதில், உங்களுடன் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 6:30 இந்த நேரத்திலே உங்களோடு கூட பேசுவதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் பாஸ்டர் டாமினிக் ஜேவியர், ஜீல் ஆஃப் த லார்ட் மினிஸ்ட்ரீஸ் மூலியமாக ஜெபம் டிவி மூலியமாக உங்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தலைப்பு டோன்ட் ஸ்லாக், தளர விடாதே, தளர்ந்து போகாதே, நெகிழ விடாதே, டோன்ட் ஸ்லாக். இதை குறித்தும் எந்த காரியத்தினாலும் நீங்கள் எடுத்த எந்த முயற்சியினாலும் நீங்கள் வந்து தளர்ந்து போகாதிருங்கள் என்று நம்மளுடைய தலைப்பு நிமித்தமாக அந்த தலைப்பிலிருந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வெளிப்பாட்டை சத்தியத்தின் அடையாளமாக வைத்துக்கொண்டு வெளிப்பாட்டை நிமித்தமாக நான் உங்களுடனே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலேயும் கர்த்தர் உங்களோடு கூட சில மணி துளிகள் உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய காரியங்களை குறித்து, உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தர் பேச போகிறார். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோட கூட இணைந்திருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ரைட். நம்மளுடைய தலைப்பு பாத்தீங்கன்னா டோன்ட் ஸ்லாக். இது வசனத்துல செபேனியா 3:16 16 அந்நாளிலே எருசலேமை பார்த்து பாருங்க, பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். அந்நாளிலே எருசலேமை பார்த்து உன் கைகளை தளர விடாதே, பயப்படாதே என்று சொல்லப்படும். கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் அழகான ஒரு சத்தியம். எலிசா வேலைக்காரன், ஆமென், எலிசா வேலைக்காரன் பயந்து பயப்பட்டு அவன் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எலிசா வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தில் சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, எலிசாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அநேக நெருக்கங்கள் வரும் பொழுது, ஒரு மாதம் சம்பளம் வாங்குகிறோம், 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நம்மளுக்கு அந்த சம்பளம், அந்த காசு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் 11, 12, 13 அந்த தேதிகள் கடக்கும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற எல்லா கமிட்மெண்ட்ஸும் முடித்து இப்போ நம்ம ஓரளவுக்கு செட்டில் ஆகும் பொழுது, ஆனால் மாதம் கடைசியில் வரும் பொழுது சில தேவைகள் நமக்கு முன்பாக வரும் பொழுது நம்மகிட்ட காசு இருக்காது, பணம் இருக்காது, நெருக்கமான ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம ஒன்னே ஒரு கேள்வி கேட்போம், என்ன செய்வோம், என்ன செய்வது? மனைவி நம்மளை பார்த்து கேட்பாங்க, என்னங்க செய்யறது? புருஷன் பொன்னாடியை பார்த்து கேட்பாங்க, என்ன செய்வது? ஒருவேளை குடும்பமா சேர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம், என்ன செய்யறது, என்ன செய்யறதே தெரியலையே, என்ன பண்றதுனே தெரியலையே, அப்படி என்று யோசித்து கொண்டிருப்போம். ஆனால் இங்கே தேவனுடைய ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரனை பார்த்து, கர்த்தருடைய தீர்க்கதரிசியை பார்த்து, எலிசாவை பார்த்து வேலைக்காரன் சொல்கிறார், நாம் என்ன செய்வோம், என்ன செய்வோம், ஆல்மோஸ்ட் நம்மளை சுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடந்த வாரம் நாம் பார்த்தோம் அந்த இடத்துல கர்த்தருடைய கரம் அந்த வேலைக்காரன் மேல் வந்த உடனே அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தர் அவர்களுக்காக அநேக தூதர்களை அவர்களுக்காக, அவர்கள் பாதுகாப்பிற்காக கர்த்தர் வைத்திருந்தார் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய், நீ எந்த காரியத்தை குறித்து நெகிழ்ந்து கொண்டிருக்கிறாய், நீ எந்த காரியத்தை குறித்து உன் சூழ்நிலைகள் உனக்கு விரோதமாய் எதிராக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய மாம்சத்தில் என்ன சொல்றோம்னா, என்ன செய்வது? அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நான் நெருக்கத்தை பத்தி தான் பேச போறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த நெருக்கமான இந்த காரணங்கள்ல, இந்த நெருக்கமான இந்த காலங்களிலே, இந்த நெருக்கமான இந்த சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாலை வேலை சொல்லிக் கொண்டிருக்கிற சத்தம் என்னவென்று சொன்னால் பாருங்கள், 2 ராஜாக்கள் 6:1 நான் வாசிக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட பைபிள் இருக்குன்னு சொன்னா அந்த பைபிள்ல கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்துல நீங்க எடுத்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய், உங்கள் வீடுகளுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சரி. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்க இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. இங்க பாருங்க, ஒரு நெருக்கம் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள், தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் இஸ் எ ஸ்டூடண்ட்ஸ். அவங்க எல்லாரும் எலிசா கூட இருக்கிற, அவங்க எல்லாரும் ப்ரொஃபட்டிக்கல் ஸ்கூல்ல, அந்த ப்ரொஃபட்டிக்கல் அந்த இடத்துல அவங்க கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனையும் அங்க ஊழியத்திற்காக ஆயத்தமா இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவங்க இருக்கிற இடம்,
அவங்க இருக்கிற பட்டணம், அவங்க இருக்கிற இடத்துல மிகவும் நெருக்கமாய் காணப்படுகிறது. நெருக்கமாய் காணப்பட்ட உடனே இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும், அந்த நெருக்கத்தை குறித்து நம்மளே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த நெருக்கம் மாறவே மாறாது. அமேன். நல்லா கவனிங்க நண்புக்குரியவர்களே, நம்மளுக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும், ஆனால் அந்த நெருக்கத்தை குறித்து நாம் கலங்கி கொண்டே இருந்தோம்னா அந்த நெருக்கம் மாறாது. அந்த நெருக்கத்தை குறித்து நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த நெருக்கம் மாறவே மாறாது. ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது, பாருங்க அவங்க ரொம்ப அழகாக பேசுகிறாங்க, நமக்கு நெருக்கமாக இருக்கிறது, இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது, நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் உதிரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். நல்லா கவனிங்க, அந்த ஹெட்டு அந்த லீடரை பார்த்து இந்த திருக்கரசி புத்திரர்கள் அவங்க கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது, நாங்க இங்க இருந்து கிளம்பி நாங்க யோர்தானுக்கு போய் அங்க கூடாரத்தை போட்டு அங்க ஸ்டே பண்ணலாம், ஏன்னா இந்த இடத்துல எங்களால ஜெபிக்க முடியல, இந்த இடத்துல எங்களால துதிக்க முடியல, இந்த இடத்துல எங்களால சரியா பிராக்டிஸ் பண்ண முடியல, கர்த்தருடைய பிரசன்னத்தை இன்னும் அதிக அதிகமா உணர முடியல, நிறைய போராட்டங்கள், ஏன் நாம் சபைக்கு செல்கிறோம், எதற்காக சபை என்கிற இந்த கூடாரத்திற்கு சபைக்கு செல்கிறோம், ஏன் வீட்டிலே ஆராதிக்கலாமே, இன்னைக்கு ஒரு டீச்சிங் போயிட்டு இருக்கு, நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போக தேவையில்ல, நீங்க வீட்டிலேயே ஆராதிக்கலாம், நீங்க வீட்டிலேயே இருக்கலாம், வீட்டில் இருந்தாலும் கர்த்தர் வருவாரு. உலகத்தான் பேசுற வார்த்தையையும் இன்னைக்கு ஊழியக்காரங்கன்ற போர்வையில் இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வீட்டில் ஜோமன்லாம் நெவர், வீட்டில் இருந்தோம்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ வீட்டில் ஜெபம் பண்றோம், இப்போ குடும்ப ஜெபம் பண்றோம், அப்போ நம்ம 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 ஒரு முடிவில் இருந்து நம்ம கர்த்தரிடத்துல இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலையோ இல்லை குடும்பத்தை இல்லை குடும்பத்தாரோடவோ நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது அப்பதான் போன் வரும், இல்ல நம்ம நல்லா உணர்ந்து ஜெபிக்கும் பொழுது அப்பதான் குழந்தை வந்து மம்மி எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும், நம்ம உணர்ந்து ஜெபம் பண்ணும்போது இல்ல ஸ்டவ்ல குக்கர்ல ஏதாவது ஒன்று வச்சிருப்போம், டிஸ்டர்பன்ஸ் நெருக்கம் பிரச்சனை. அப்போ நம்ம ஏன் சபைக்கு போறோம்னா, சபையில தேவன் வாசமா இருக்கிறார், சபையில பிரச்சனை கிடையாது, சபையில எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, சபையில யாரும் நம்மள எதுவும் சொல்ல போறது கிடையாது, நீங்க எவ்வளவு வேணா கர்த்தரை ஆராதிக்கலாம். இவங்க அதைதான் எதிர்பார்க்கிறாங்க, ஐயா நான் இருக்கிற இடத்துல நெருக்கையா, இந்த நெருக்கத்தை மாத்துறதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும், இந்த நெருக்கத்திலிருந்து நான் மாறுறதுக்கு எனக்கு நான் ஒரு வழியை தேடுறேன். இந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் பாருங்க, அவங்க எவ்வளவு எவ்வளவு அழகா யோசிச்சிருக்காங்க பாருங்களேன், அந்த 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 நெருக்கத்திலிருந்து அவங்க கடந்து போகணும், அந்த நெருக்கம் அந்த அந்த நெருக்கத்திலும் கடந்து போகணும், அவங்க கடந்து போகும் பொழுது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசிக்கிறாங்க. இங்க அந்த லீடர் கிட்ட கேட்கிறாங்க, ஐயா எங்களுக்கு நெருக்கமா இருக்குது, நாங்க யோர்தான் மட்டும் போய் அங்க யோர்தான்ல ஒரு ஒரு கூடாரத்தை நாங்க போட்டு நாங்க ஆளுக்கு ஆளுக்கு ஒரு 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 டென்ட்டை போட்டு அங்க வர்ஷிப் பண்ணலாம் நாங்க ஆசைப்படுறோம். நீங்க என்ன சொல்றீங்க, பெர்மிஷன் கேட்கிறாங்க. என் நண்புக்குரியவர்களே, நம்ம அநேக காரியத்தை எடுக்க ஆரம்பிக்கிறோம், அநேக காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம், ஆனா நம்மள படைச்சவரு, நம்மளுக்கு லீடரா இருக்கிறவரு, நம்மளுக்கு தலைவரா இருக்கிறவரு, நமக்கு தகப்பனா இருக்கிறவரு, ஆமென், நம்ம அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கிறோமா? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை வேலையில கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு சத்தம் பேசி கொண்டிருக்கிறார். நம்ம திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிடுறோம், அங்க கர்த்தருடைய சித்தமா இல்லையா, ஒரு ஒரு திருமணம் கூட வச்சுக்கலாமே, நம்ம போயிடுறோம், ஆனா அங்க திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது நம்ம அங்கதான் உட்காந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது, ஆனா கர்த்தரிடத்துல முன்பாகவே நாம் கேட்போம் என்று சொன்னால், அல்லேலூயா, இங்க லீடரா இருக்கிற தீர்க்கதரிசி கிட்ட நம்ம ஊழியக்காரங்க கிட்ட ஆலோசனை கேட்கறது இல்ல, நம்ம ஊழியர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறது இல்ல, அல்லேலூயா, ஆமென், நன்றாய் கவனியுங்கள். அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, நான் இப்படி பேசுறேன் பாருங்களேன், அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்களே தானா போயிருக்கலாம், எலிசா போன் பண்ணும்போது சார் நாங்க இங்க இருக்கிறோம் அங்க இருக்கிறோன்னு சொல்லியிருக்கலாமே, ஆனா அவங்க கேட்கிறாங்க, சார் எங்களுக்கு இப்போ நாங்க நெருக்கமா இருக்குது, நாங்க யோர்தானுக்கு போறோம். இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவங்க கேட்டது ஒரு பாயிண்டா இருக்கட்டும், ரெண்டாவது அவங்க போயிட்டு சொல்றாங்க நாங்க போறோம், அதற்கு அவன் போங்கள் என்றார், பெர்மிஷன் கொடுக்கிறார், போங்கப்பா, சரி போங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனையா இருக்குதா, சரி போங்க போங்க பண்றாரு. இப்ப போன்னு சொன்ன உடனே அதுல ஒருத்தர் சொல்றாரு, அவர்களில் ஒருவன் நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அவன் பாருங்க எப்படி கேக்குறாரு, பாருங்க, சார் நாங்க போறதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, இட்ஸ் குட், பட் வி நீட் யூ, எங்களுக்கு நீங்க வேணும், ஏன்னா சூழ்நிலைகளுக்கு மத்தியில பிரச்சனைகளுக்கு மத்தியில இப்ப பிரச்சனைன்னு சொல்லிட்டுதான் ஒரு இடத்துக்கு கடந்து போறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்,
பாருங்களேன், கடந்த நாட்கள்ல பார்த்தோம்னா கொரோனா, அந்த கொரோனால இருந்து ரெண்டு வருஷம் நம்ம மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு படிப்படியா வந்திருக்கிறோம். இப்ப வந்த உடனே இப்ப மழை, வெள்ளம், புயல், காற்று, இதுல வேலைக்கு போக முடியல, அங்கங்க அங்கங்க ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது, பவர் கட்டா இருக்குது, பிரச்சனையா இருக்குது. இப்போ இப்படி பாருங்க, இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா, அப்பாடா இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுப்பா, இந்த நெருக்கம் முடிஞ்சிருச்சுப்பா, நம்ம இங்க இருந்து கடந்து வந்துட்டோம்பா அப்படின்னு சொன்னா இன்னொரு பிரச்சனை ரெடியா இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, நன்றாய் கவனியுங்கள். நம்ம பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நம்ம பிளான் பண்ணும் பொழுது இங்க ஒரு பிரச்சனை அதிகமா இருக்குது. இங்க இவங்க நான் சொல்ல வேண்டிய கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நாங்க போறோம்னு சொல்லிட்டாங்க, சரி போங்கன்னு பெர்மிஷன் கொடுத்தாச்சு. ஆனா இந்த இடத்துல அதுல ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நாங்க போறோம், ஓகே நீங்க பெர்மிஷன் கொடுத்துட்டீங்க, ஆனா நீங்க எங்க கூட வரணும் சார். ஏன் வரணும்? ஏன் தீர்க்கதரிசி வர வேண்டும்? ஏன் எலிசா வர வேண்டும்? ஏன் அவர்களோடு வர வேண்டும் என்ற காரணத்தை கர்த்தர் இங்கே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறார். என் அன்புக்குரியவர்களே, வாங்கன்னு சொன்னேன், அவர்களில் ஒருவன் பாருங்க, அவன் நான் வருகிறேன் என்று சொல்லார். ஆமென். அவர்களோட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உதிரத்தை வெட்டி விழுந்திருக்கையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூறினான். நல்லா கவனிங்க. இப்ப போயிட்டாங்க, அங்க போயிட்டு ஷெட்லாம் ரெடி பண்ண பிளான் பண்ணிட்டாங்க, அங்க போய் கட்டடம் கட்ட, அங்க போய் கூடாரம் கட்ட பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னா, ஒருத்தன் ஏறி அந்த யோர்தான் நதி, அந்த நதி, அந்த நதி போற அந்த வேலை, அந்த மரம் அந்த நதியை ஒட்டி படர்ந்து இருக்கிறது. அந்த மரம், அந்த மரத்தினுடைய கிளைய வெட்டி அந்த கொம்பை ரெடி பண்ணும் பிளான். இப்ப எல்லாரும் வெட்டிட்டு இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் ஏறி, நான் நினைக்கிறேன், என் அன்புக்குரியவர்களே, நான் நினைக்கிறேன், யாரு கூப்பிட்டாரோ அவருக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. யார் இப்போ எலிசாவை கூப்பிட்டாரோ அவர் தான் அந்த மரத்தை வெட்டியிருப்பார் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போ அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த மரம் அந்த நதியை ஒட்டி உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மரத்தை வெட்டாரு. அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த கோடாரி, நல்லா கவனிங்க, ஒரு கோடாரி எத்தனை கிலோ இருக்கும்? அரை கிலோ, இல்லை ஒரு கிலோ, இல்லை ரெண்டு கிலோ, குறைஞ்சபட்சம் ரெண்டு கிலோ இருக்கும். இந்த ரெண்டு கிலோ கோடாரியை தூக்கி இப்படி வெட்டணும். இப்போ வெட்டும் பொழுது நீங்கள் நம்மளாம் நிறைய இந்த கோடாரெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கோடாரி பத்து வாட்டி அடிக்கும் பொழுது பதினொரு வாட்டி லைட்டாக மேலே வந்துடும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை தூக்கி ஓங்கி அடித்து அதை புஷ் பண்ணி அதை உள்ளே அமுக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வெட்டுவோம். இப்போ அவர் வெட்டும் பொழுது அந்த கோடாரி நழுவி தண்ணியில் விழுந்துடுச்சு. இப்போ தண்ணியில் யோர்தான் நதி, யோர்தான் நதி என்பது அண்ணே நிறைய நிறைய நூறு கிலோ உள்ள ஆழம், கிட்டத்தட்ட எத்தனையோ ஆழங்கள் உள்ளே இருக்குது. ஆழத்தில் போய் விழுந்துருச்சு சார். அது ஒரு காயின் கிடையாது சார், அது ஒரு தக்க கிடையாது, அது ஒரு அது ஒரு கட்டை கிடையாது, மரம் கிடையாது, அது இரும்பு. அந்த கோடாரி விழுந்த உடனே அவன் பாருங்க, ஐயோ என் ஆண்டவனே, என் கோடாரி விழுந்துருச்சு, அது இரவலாக வாங்கப்பட்டது. என் அன்புக்குரியவர்களை நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த பிரச்சனை வரும், எனக்கு பிரச்சனை வரும், நம்ம என்ன நினைச்சிடறோம், ஜெபிச்சிட்டோம், இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு, ஓகே ஃபினிஷ், சூப்பர் அப்படின்னு நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறோம். ஆனா அடுத்த கட்டத்திலும் பிரச்சனை வருது. இங்க நெருக்கம், அதனால அங்க போறேன், அங்க போறேன், அங்க போறேன், அங்க போனா எனக்கு நெருக்கம் இருக்குமா? இருக்கும், பிரச்சனை இருக்கும், சூழ்நிலை வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும். ஆனா அதற்காக நீங்க எடுத்த முடிவை நீங்க விடக்கூடாது என்பது இந்த காலத்துல, இந்த நாளத்துல, இந்த நேரத்துல கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் வெட்டுறாரு, வெட்டின உடனே கோடாரி விழுந்துருச்சு. இப்ப சொல்றாரு, என் ஆண்டவனே, இது விழுந்துருச்சு, நான் இரவலாக வாங்கப்பட்டது என்று சொன்ன உடனே இப்ப கேட்கிறார், அது எங்க விழுந்ததுன்னு கேட்கிறாரு. எலிசா கேட்கிறார், எங்க விழுந்ததுப்பா, அது எங்க விழுந்தது சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த இடத்த காட்டுறாரு. சார், இந்த இடத்துல விழுந்தது. ஒரு சின்ன காயின் எடுத்து நீங்க ஒரு பெரிய வாட்டர் பாட்டில அந்த காயினை உள்ள போட்டீங்கன்னா, அந்த காயின் போட்ட உடனே சர்ன்னு எங்க போவோம்னா, அது ஆழத்தை நோக்கி தான் போவோம். என் அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த இரும்பு போட்ட உடனே அது ஆழத்து உள்ள விழுந்துருச்சு. இப்ப அந்த 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 ப்ராப்ளம், சார் நான் எங்க போனா எனக்கு ப்ராப்ளம் வரும், ஆனா எனக்கு ப்ராப்ளம் வரும்பொழுதுலாம் எனக்கு ஒரு உதவி செய்ய ஒருத்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு உதவி வேணும்னு தேவை, எனக்கு தேவை இருக்கு, எனக்கு உதவி வேணும்னு அவங்க தேவையில் இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபிச்சுட்டு அந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நம்மளுக்கு அடுத்ததும் ப்ராப்ளம் வருது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எடுத்த காரியத்தை முன்னாடி வச்ச காலை நீங்க பின்னாடி வைக்க கூடாது. ஆனா அதுக்கு முன்னாடி வச்ச காலை முன்னாடி வச்சீங்கன்னா அதுக்கு வழிய ஆயத்தப்படுத்துவதும் நம்மளை நடத்துவதும் கர்த்தர் ஒருவரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, உன் கைகளை தளர விடாதே. இங்க வெட்டும் பொழுது தளர்ந்தான் போச்சு, ஆனா அது போச்சேன்னு சொல்லிட்டு விட்டுல, சரி போச்சுப்பா நான் வேற வாங்கிக்கிறேன், இல்ல
கர்த்தர் சொல்றாரு, நீ அதை விட்டுறாத, சரி போச்சு பரவாயில்ல, நான் ரொம்ப நாளா என் கணவனுக்காக ஜெபிச்சேன், என் கணவனுடைய குடிப்பழக்கத்துக்காக ஜெபிச்சேன், என் கணவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிச்சேன், ஆனா இப்ப ஜெபிக்கிறத விட்டுருக்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க எங்க அந்த ஜெபம், எங்க அந்த பிரேயர், எங்க அந்த வைராக்கியம்? ஹாலலூயா, ஹாலலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நாள்ல இந்த மாலை வேளை உங்கள் மத்தியில கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். அது போய் சார் விழுந்துச்சு சார், இப்ப நானா இருந்தனா சார் விழுந்துச்சு சார், சரி என்ன பண்றது, வாங்கிட்டு வந்தேன், நான் அதை வேற யாருக்கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன், இல்ல பஜாருக்கு போய் யாருக்கிட்ட அதை வாங்கி எப்படி கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு பாருங்க. நம்ம மைண்ட் எப்பவுமே பிரச்சனை வரும்போது நம்ம ஸ்கிப் ஆகிறது தான் நம்ம மைண்டு வருதே தவிர, அந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு என்ன வழின்றத நம்மளால யோசிக்க முடியல. ஏன்னா என்னுடைய பிரச்சனை அப்படி, என்னுடைய நெருக்கம் அப்படி, என்னுடைய இழப்பு அப்படி, என்னுடைய ப்ராப்ளம் அப்படிங்க. அதனால நான் என்ன பண்றேன்னா, இதை பண்ணா சரியா வருமா என்ற பயம். ஒருவேளை வியாபாரம் செய்யறோம், அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஆயிடுச்சு, திரும்ப இன்னொரு வியாபாரம் செய்யணுமான்றது யோசிக்கிறோம். ஏன் யோசிக்கிறேன்னா, ஏற்கனவே எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு சார், அங்க பிரச்சனைன்றதான் எங்க வந்த, இங்கேயும் பிரச்சனை, இங்க பிரச்சனை சார், பிரச்சனை இருக்கும் சார், அந்த பிரச்சனைக்கு மத்தியில வாழ வேண்டியது, வாழ வைப்பது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்ய முடியலையே கர்த்தர், என்ன இன்னும் வழி நடத்தலையே என்று யோசனையோடு இருக்கிறீங்களா? எனக்கு விழுந்துருச்சு, நான் விழுந்துட்டேன், அந்த காரியத்தில் விழுந்துட்டேன், எந்திரிக்க முடியலையேன்னு யோசிக்கிறீங்களா? அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறா, அது எங்க விழுந்தது காட்டு, அது எங்க விழுந்தது உனக்கு தெரியும், நீ அதை விழுந்தத நீ எடுக்காம விடாத, அந்த 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 ஆசீர்வாதம் உனக்குரியது, அதை நீ விட்டுட்டு போகாதுன்னு கர்த்தர் சொல்ற. டோன்ட் ஸ்லாக் லேப்ரோ ஷாகா நான்தி ஆண்டாலாரபா, ஆமென். அதை அதை விழுந்தது அதோட விட்டாதியா, அதை எடுத்து ஆரம்பி, அந்த பிசினஸ் எடுத்து செய், கர்த்தர் ஊன் கூட இருக்கிறத கர்த்தர் சொல்றாரு. அதை பாருங்க, ஒரு உதிரத்தை வெட்டி, ஒரு மரத்தை வெட்டி, ஒரு குப்பை மரத்தை வெட்டி அதை தூக்கி போட்ட உடனே இரும்பு மேலே வருது. ஐ மீன் ஏசுவா ரீபா ஹாந்தல்லா ராபா, ஏசு சிலுவையில மரத்துல நமக்காக சாபமாகி, நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் மேல இருக்கிற ஜீவன், அவர் மேல இருக்கிற வல்லமை, அவர் மேல இருக்கிற விடுதலையை நமக்கு உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, ஆமென். பாருங்க, பிரச்சனை உங்களுக்குரியது இல்ல, பிரச்சனையை மாற்றக்கூடியவர் இயேசு ஒருவரே, ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாத, தளர்ந்து போகாத, உன் கைகளை தளர விடாத என்று கர்த்தர் சொல்லுகிறா. நீ எடுத்த காரியத்தை விட்டு விடாத என்று கர்த்தர் சொல்லுகிறா. நீ எடுத்த நோக்கம், உன்னுடைய நோக்கம் சிறப்பான நோக்கம், அந்த நோக்கம் செய்யும் பொழுது சில போராட்டங்கள், சில தடைகள், சில இழப்புகள் வரும். அந்த இழப்பையும், அந்த போராட்டத்தையும், அந்த நெருக்கத்தையும் குறித்து நீ தளர்ந்து போகாதே. எடுத்து வச்ச கால பின் வைக்காத. கர்த்தர் சொல்றாரு, இந்த சூழ்நிலையை மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அதுக்கு தான் இந்த தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருத்தர், சார் நாங்க போறோம், நீங்க எங்க கூட வரணும், இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க ஆண்டவரே, இந்த பிசினஸ் நான் செய்றேன், இந்த பிசினஸ்ல நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, இந்த வியாபாரத்தை நான் செய்றேன், இந்த வியாபாரத்துல நீங்க என் கூட இருக்கீங்க ஆண்டவரே, என் பிள்ளையோட படிப்புல இப்ப நான் ஃபீஸ் கட்ட முடியல, ஆனா ஃபீஸ் கட்டுவேன், நீங்க என் கூட இருக்கீங்க. இப்படி ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பதிலே அவர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய திருமண காரியத்தை நான் செய்ய போறேன், நான் எடுத்து வைக்க போறேன், இந்த திருமணத்தினுடைய தேவைகளை கர்த்தர் நீங்க சந்திக்கிறீங்கப்பா அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கணும். சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிர்மறையா தான் இருக்கும், ஆனா சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரமும் வல்லமையும் படைத்த ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என்னுடைய திருமணத்துல கூட அப்படிதான் இருந்தது. நானும் என்கேஜ்மெண்ட் ஆகி 2 வருஷம் ஆச்சு, நானும் டேட் எடுக்கவே இல்லை, அப்படியே கமிட்மெண்ட்ஸ் போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் லாக்டவுன், ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டாங்க. இப்போ லாக்டவுன் ரிலீஸ் பண்ண உடனே எங்க அம்மா சொல்றாங்க, எப்பப்பா மேரேஜ் பண்ண போற, என்னப்பா ஆச்சு, ஜோ மணியா? நானும் ஜோ பண்றேம்மா, ஆனா எனக்கு எப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது பாருங்க, கரெக்டா சொல்றாரு, தம்பி ஒரு ஸ்டெப்பை எடுத்து முன்னாடி வைப்பா, அப்பதான் தேவை. ஆண்டவரே, நான் சொல்றேன், ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஹே ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு ஆண்டவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், நீ ஸ்டெப் எடுத்து போய் வாசலை நான் ஓபன் பண்ற, நீ ஜெபிக்க ஆரம்பி வாசலை ஓபன் பண்ற, நீ துதிக்க ஆரம்பி வாசலை ஓபன் பண்ற, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா, ஆமென்.
பாருங்களேன், நான் எடுத்து ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன், டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன், போற போற இடத்துலலாம் தயவு. ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன், நான் இப்படிதான் ஜெபிக்கிறேன், ஏகோவா ஈரே என் கூட இருக்கிறார், என் தேவையெல்லாம் சந்திக்கிறாரு, என் காரியத்தெல்லாம் வாய்க்க பண்றாரு. இந்த கோடாரி விழுந்துச்சேன்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிடல, சார் அந்த கோடாரி எனக்கு வேணும், சார் அந்த வேலை எனக்கு வேணும், சார் அந்த ப்ரமோஷன் எனக்கு வேணும், சார் அந்த சார் அந்த சார் அந்த வெற்றி எனக்கு வேணும், சார் எனக்கு அந்த வெற்றி வேணும். ஒருவேளை அப்படிப்பட்ட வைராக்கியத்தில் நீங்க நிப்பீங்கன்னா, கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு நீங்க நிப்பீங்கன்னா, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த மாலை வேளையிலே உங்களையோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிற சத்தம் என்னன்னு சொன்னால், நீ எடுத்த காரியத்தை நீ பின்வாங்காதே, நீ ஜபிக்கிற ஜபத்தை நீ விட்டுவிடாதே. உன் கணவருக்காக, உன் பிள்ளைக்காக, உன்னுடைய உன்னுடைய குடும்பத்திற்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக நீ ஜபிக்கிற ஜபத்தை விட்டுடாதேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ இப்ப ஜபிக்க ஆரம்பி, வைராக்கியத்தோட நிற்க ஆரம்பி. அது எங்க ஆண்டவரே, அந்த அந்த தோல்வியை நான் எங்க விட்டுட்டேன், எங்க அந்த தோல்வி ஏற்பட்டது, அதுல இருந்து நான் மேல வர ஆசைப்படுறேன். கர்த்தர் விருப்பத்தை பாக்குறாரு, உனக்கு வேணுமா? ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த கோடாரி விருந்ததை எலிசாவும் பார்த்திருப்பாரு. எப்படி யோசிக்கிறேன், அந்த கோடாரி விழுந்தத எலிசாவும் பார்த்திருப்பாரு. இவ பார்த்துட்டு, தம்பி எங்கப்பா வந்துச்சு கோடாரி, எங்கப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்கல. அவர் பார்க்கிறாரு, அவன் கேட்பானு பார்க்கிறாரு போல இருக்கு. ஒருவேளை அப்படி நினைக்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறாரு, நீ இழந்துட்டேன்னு யோசிக்கிற தவிர நீ என்னை நோக்கி பார்க்க மாட்டியே, எங்கிட்ட கேளு, நான் தரேன், கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, உன் கைகளை தளர விடாதே. இந்த மாலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். உன் வீட்டு கட்ட வேண்டிய, உன் வீடை கட்ட வேண்டிய வீட்டை கர்த்தர், அந்த வீட்டினுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஒரு செங்கல் எடுத்து வைங்க, கர்த்தர் 10 செங்கல் எடுத்து வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உன் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்த, உனக்கு திருமணத்தை நடத்த கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து போய் கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். வர வேண்டிய பணத்தை கர்த்தர் கொண்டு வருவார். திறக்க வேண்டிய வாசலை கர்த்தர் திறப்பார். எதிர்பார்க்க எல்லா எதிர்பார்ப்புகளை தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பார். தைரியமா இருங்க. எடுத்து வைத்த முன்னாடி வைத்த காலை பின்னாடி வைக்காதீங்க ஐயா. ஜெபித்த ஜபத்தை விட்டுறாதீங்க, உங்க ஆராதனையை விட்டுறாதீங்க, உங்க சபையை விட்டுறாதீங்க, உங்களுடைய ஊழியத்தை விட்டுறாதீங்க, உங்களுடைய தரிசனத்தை விட்டுறாதீங்க. பிசாசு பிரச்சனை பண்ணுவான், போராட்டம் வரும், சத்துரு வருவான், போராட்டம் வரும், நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனையும் போராட்டத்தையும் பிசாசையும் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க, இயேசுவை கேளுங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கிறேன். நண்பி தகப்படே, இந்த மாலை வேளையில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எலிசாவுடைய வேலைக்காரன் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், ஆண்டவர் திருக்கிறிஸ்துவின் புத்திரர் ஒருவர் ஆண்டவரே, அந்த மரத்தை வெட்டும் பொழுது அந்த ஆண்டவரே, அந்த கோடாரி விழுந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். அதை விழுந்த உடனே கர்த்தரதை மிதக்க பண்ணினீரே ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் எந்த விஷயத்தில் விழுந்திருக்கிறோமோ, எந்த தோல்வியில் விழுந்திருக்கிறோமோ, எந்த வியாபாரத்தில் ஆண்டவரே வெற்றி அடைய முடியாமல் விழுந்திருக்கிறோமோ, எந்த குடும்ப வாழ்க்கையில் உறவுகளில் நாங்கள் வெற்றி அடைய முடியாமல் விழுந்திருக்கிறோமோ, இன்றைக்கு அதில் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது வெற்றி சிறக்க பண்ணுவீராக செபிக்கிறோம் ஐயா. மாலை வேளை கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாய் ஆளுகை செய்யட்டும். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், ஒவ்வொரு இல்லங்களையும் கர்த்தர் விடுவிப்பீராக. யூடியூப்ல, டிவியில ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற, ஃபேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவருடைய வாழ்க்கையும், இவருடைய எதிர்பார்ப்புகளையும், எல்லா தேவைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், எதையும் குறித்து கவலைப்படாதீர்கள், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் பெரியவர். மே காட் பிளஸ் யூ. மீண்டுமாய் அடுத்த வாரம் நான் உங்களோடு சந்திருக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. பபாய்.